அப்போது இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் இப்படியே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னான்னா இந்த அகண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை நம்மால் அமைக்க முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கார் ஜெயராமன், என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார், கௌதமா நீ இன்னும் நம்புறியா அகண்ட ஹிந்து ராஷ்டிரங்கிறது ஒன்று வருமானு அடிக்கடி என்கிட்ட அவர் நக்கலாக கேட்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு வரும். ஏன் நம்பிக்கை இருக்கு வரும்னு நான் சொல்கிறேன், ரெண்டு காரணத்தினால நான் அதை சொல்கிறேன். ரெண்டு காரணமும் என்னென்னா, முதல்ல இதே போடோலாண்டு கிறிஸ்தவர்கள் கீழே இருந்துச்சு, அதாவது இந்த போடோ மூமெண்ட், போடோ நக்சல் மூமெண்ட் கிறிஸ்தவர்களால் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எப்போ மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து எப்போ இந்த போடோ தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்ததோ அதிலிருந்து ஒரு பகுதி பிரிஞ்சு வந்து அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தைக்கு கீழே இறங்கி வந்தது. இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சரைக்கிறவன் ஒழுங்காக சிறப்பான், இது பழமொழி. இருக்கிற ஹிந்து ஒழுங்காக இருந்தாச்சுன்னா அந்த எச்சலைக்கு ஓட்டுக்கு போகிற அதே அரசியல் நாய்கள் இந்த இதுக்கு வரும். ஏன்னா பண்டார பிரதேசிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை சொன்ன ஆள் ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் வாஜ்பாய்க்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன் அங்கே 100 சீட்டுக்கு மேலே பிஜேபிக்கு போயிடுச்சு, 100க்கு கீழே வரும்போது பண்டார பிரதேசி, ஹிந்துக்கள் பலப்பட்ட உடனே ஜென்டில்மேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அரசியல்வாதியின் நிலை மாறும். எப்போ மாறும்? இருக்கிற ஹிந்து ஒழுங்காக இருந்தால் மாறும். என் நம்பிக்கை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 பார்ட்டி, துலுக்கன் கிறிஸ்தவன் எச்சுபொறுக்கி அரசியல்வாதி 4வது ஹிந்து. இந்த 4வது ஹிந்து சரியானா இவன் பின்னாடி அரசியல்வாதி ஒழுங்காக வருவான். அரசியல்வாதி ஒழுங்காக இருந்தான்னா இந்த கிறிஸ்தவனும் துலுக்கனும் அடங்கி போவான். ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆர்டிஇயில் எங்களது தனிப்பட்ட உரிமைன்னு கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன. நம்ம திருநெல்வேலி ஆர்ச்சி பிஷப்பாக இருந்தார் ஒருத்தர், அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் ரொம்ப டைனி மைனாரிட்டி தான், ஆனால் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள், ஜவஹர்லால் நேருன்னு யாரும் தெரியும் தானே, அந்த மாமாம்பாங்களே அவர், அந்த மாமா போன்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் மாமாக்கள் தான், எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது என்று சொன்ன காரணத்தினால், நமது சாதுரியத்தினால் டு ப்ரீச் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் அப்படிங்கக்கூடியத ஃபண்டமெண்டல் ரைட்டில் நாம் சேர்த்தோம் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொன்னார். இதில் ஒரு விஷயம் என்ன அவர் சொல்கிறது, இவர்கள் ஆதரவு இருந்த காரணத்தினால் நான் சேர்த்தேன். ஹிந்து தெளிவாக இருந்தால் அரசியல்வாதி நமக்கு ஆதரவாக இருப்பான், நமக்கு ஆதரவாக இருந்தால் ஆதரவற்ற கிறிஸ்தவனால் வாழ முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னான்னா, ஆள் அரசு இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க, வளர்ந்துடும். இந்த காளான் வந்து என்றைக்குமே புணத்துலேயோ பூஞ்சானத்துலேயோ தான் வளரும். இந்த துலுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி, இந்த அரசியல் புணத்தில் தான் இது வளரும். இந்த புணத்துக்கு உயிர் கொடுத்துட்டான் ஹிந்து அப்படின்னு சொன்னான்னா இந்த கடைசி ரெண்டு சக்தியும் காணாமல் போயிடும். இந்த 4 எதிரிகளும் அழிக்கப்பட்டு விட்டால் அகண்ட ஹிந்து ராஷ்டிரம் அமைந்தே தீரும். அதை அமைத்தே தீர்வோம் என்று உறுதியெடுப்போம். பாரத் மாதா கி ஜெய்.